ஹாய் யூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற சாப்டர் என்னன்னா செல் பயாலஜி. செல் பயாலஜி அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம செல்லை கண்டுபிடிச்சது யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செல்லை கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ஹூக். இது எப்போ கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா 1665 கண்டுபிடிச்சிருக்காங்க. செல் தியரி அப்படின்னு பார்ப்போம். செல் தியரினா என்ன அப்படின்னா, செல் டூ மேஜர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். தென் செகண்ட் பாயிண்ட், நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம் ஒன்லி ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அதாவது எல்லா செல் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் செல்களால் ஆனது, எல்லா உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் வந்து செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொரு புதிய செல்ஸும் அதுக்கு முன்னாடி இந்த செல்ஸ் வந்தது அப்படிங்கிறது தான் செல் தியரி. இனி இந்த செல்ஸை வந்து அது செய்யக்கூடிய ஃபங்க்ஷனோட அடிப்படையில் அதோட ஷேப்பை பொறுத்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நர்வ் செல், தென் செகண்ட் ஒன் கிளான் செல், தென் தேர்ட் ஸ்கோமஸ் எபிதீலியம், தென் ஃபோர்த் மசில் செல், தென் ஃபிஃப்த் வந்து ஃபேட் செல், சிக்ஸ் ராட் அண்ட் கோன் செல், தென் செவன் ஏர் கோவியர் செல்ஸ், தென் எயிட் போன் செல். இனி அதோட ஷேப்பை வந்து பார்ப்போம். நர்வ் செல்லோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்டார். அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், ரைட். தென் நெக்ஸ்ட்டு கிளாண்ட் செல், இதோட ஷேப் வந்து கியூபாய்டல் ஷேப். அதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ரியேஷன், அதாவது சுரத்தல் பணியை செய்கிறது. கிளாண்டோட ஃபங்க்ஷன் எப்பவுமே சுரப்பி, அதாவது சுரப்பிகள். தென் நெக்ஸ்ட்டு ஸ்கோமஸ் எபிதீலியம், இதோட ஷேப் பார்த்தா பாலிகனல் ஷேப். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் அண்ட் ஷேப். தென் நெக்ஸ்ட்டு மசில் செல், இதோட ஷேப் பார்த்தா எலாங்கேட்டட். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா கான்ட்ராக்டிவ் அண்ட் ரீட்ராக்டிவ். கான்ட்ராக்டில் என்ன, அதாவது சுருங்கிறது தென் விரிகிறது, இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன். தென் ஃபேட்சல், ஃபேட்சலோட ஷேப் பார்த்தீங்கன்னா பாலிகனல் ஷேப்பில் இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் மோர் ஃபேட் ட்ராப்லெட்ஸ், சரியா. தென் நெக்ஸ்ட்டு ராட் அண்ட் கோன்சல், இதோட ஷேப் வந்து ராட் அண்ட் கோன் ஷேப்லாம் இருந்திருக்குது. இதோட ஃபங்க்ஷன் என்ன, விஷன் பார்க்கறது, தென் கலர்களை தெரிஞ்சுக்கிறது, அதாவது விஷன் அண்ட் கலர்ஸ். தென் செவன்த் ஒன் ஏர் கோலியர் செல்ஸ், இதோட ஷேப் வந்து ஸ்பைரல் ஷேப், அதாவது சுருள் வடிவம். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், ரைட். அதாவது சவுண்ட் வேவ்ஸை வந்து இது கண்டக்ட் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் எயித் வந்து போன் செல்ஸ், இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ரிஜிடிட்டி, இதுதான் இதோட ஃபங்க்ஷன். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா கியூபாய்டல் அண்ட் கர்லினார் ஷேப், சரியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ், ரைட். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இது அவுட்டர் கவர், இது பிளாஸ்மா மெம்பரைன், சரியா, இது ஷேப் தருது. இந்த நெக்ஸ்ட்டு சென்ட்ரியூல்ஸ், சரியா. சென்ட்ரியூல்ஸ் பாருங்கள், இது அனிமல் செல்ஸில் மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்ஸில் இது இருக்காது. இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைசோசோம்ஸ் இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு ரிபோசோம்ஸ் இருக்குது. தென் மைட்டோகாண்ட்ரியன் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியன். தென் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் ரெண்டு இருக்குது, சரியா. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். தென் நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ், தென் மறுபடியும் நியூக்ளியஸ் என்வலப், ரைட். தென் நெக்ஸ்ட் கோல்கை அப்பாரட்டஸ். இந்த பார்ப்போம், ஒவ்வொரு பார்ட்ஸையாக நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம், செல்ஸ் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி சைட்டோபிளாஸ்டிக் மேட்ரிக்ஸ் விச் ஆர் த லிவிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி செல், ரைட். இப்போ இந்த செல்ஸ் பார்க்குறோம், இந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்டத்துக்கு உள்ளாடி தான் அந்த செல்ஸ் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்குது, சரியா. இனி இதோட செல் ஆர்கனல்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எண்டோபிளாஸ்டிக் ரெக்டிகுலம், தென் செகண்ட் ஒன் ரிபோசோம்ஸ், தென் தேர்ட் ஒன் கோல்கி அப்பாரட்டஸ், தென் ஃபோர்த் ஒன் லைசோசோம்ஸ், ஃபிஃப்த் ஒன் மைட்டோகாண்ட்ரியா, தென் சிக்ஸ் சென்ட்ரியோல்ஸ். இனி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம், அதோட ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எண்டோபிளாஸ்டிக் ரெக்டிகுலம், இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தா போர்த்தர், சரியா. இந்த நெக்ஸ்ட்டு போர்த்தர் ரிவீல்டு நெட்ஒர்க் ஆஃப் மெம்பரன் சிஸ்டம் வித் வேக்வர்ஸ் இன் தி எண்டோபிளாஸ்டம். டூ டைப்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்டிக் ரெக்டிகுலம் பி ஹாஸ் பீன் அப்சர்வ், தே ஆர் ரஃப் எண்டோபிளாஸ்டிக் ரெக்டிகுலம் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்டிக் ரெக்டிகுலம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரஃப் அண்ட் ஸ்மூத். இட்ஸ் பேஸ்ட் ஆன் பிரசன்ஸ் ஆஃப் அப்சன்ஸ் ஆஃப் ரிபோசோம் இன் த எண்டோபிளாஸ்டிக் ரெக்டிகுலம் ரெஸ்பெக்டிவ்லி, ரைட். த நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேப் அண்ட் இட்ஸ் ஹெல்ப் சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் இன் தி பிரேக்கிங் டவுன் ஆஃப் கிளைகோஜன், ரைட். ஷேப் தரணும், த நெக்ஸ்ட் கிளைகோஜனை உடைக்கவும் செய்யும். த நெக்ஸ்ட் ரிபோசோம், ரிபோசோம்ஸ் பார்த்தா
ரிபோசோம்ஸ் மெனி மைனூட் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் நோன் அஸ் ரிபோசோம்ஸ் ரிமைன் அட்டாச் வித் தி மெம்பிரேன் ஆஃப் எண்டோபிளாஸ்டிக் ரெட்டிகுலம் ஃப்ரம் தி ரஃப் எண்டோபிளாஸ்டிக் ரெட்டிகுலம். இது இது எங்கே இருக்குது அப்படின்னா எண்டோபிளாஸ்டிக் ரெட்டிகுலத்தோட கண்டினியூஷனில் தான் ரிபோசோம்ஸ் இருக்குது, ரைட். இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா தே ஆர் தி சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், சரியா, புரத உற்பத்திக்கு இது வந்து யூஸ் ஆகுது, ரைட். நெக்ஸ்ட் கோல்கி அப்பாரட்டஸ். The electron microscope observes an of Golgi bodies reveals the presence of three membranous components, right. அதாவது மைக்ரோஸ்கோப்ஸ் இது பார்க்கும்போது இது வந்து மூணு லேயராக தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டர்னே, தென் செகண்ட் ஒன் ஸ்மால் வெசிக்கிள்ஸ், தென் தேர்ட் லார்ஜ் வேக்கோல்ஸ். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது இதில் அது என்சைம்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய சைமோஜின் கிரானல்ஸை வந்து உருவாக்கக்கூடிய இதோட ஃபங்க்ஷன், சரியா. த நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் ஹெல்ப்ஸ் ரெட்டினல் பிக்மெண்ட் ஃபார்மேஷன் இன் தி ரெட்டினல் செல்ஸ், சரியா. ரெட்டினல் செல்ஸ்ல வந்து ரெட்டினல் பிக்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ற இதோட ஒர்க். தி நெக்ஸ்ட், இட் ஹெல்ப்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அக்ரோசோம் இன் ஸ்பெர்ம் செல்ஸ், ஸ்பெர்ம் செல்ஸ்ல வந்து அக்ரோசோம்ஸ் வந்து உருவாக்க வேண்டியது, சரியா. விந்தணுல வந்து அக்ரோசோம்ஸ் உருவாக்க வேண்டியது இதோட வேற. தி நெக்ஸ்ட், லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம் ஆஃப் தி செல். இது வந்து அந்த செல்ஸ் உடைய வேஸ்ட் அவ்வளோ இட் ரிமூவ் பண்ண வேண்டியது, டிஸ்போஸ் பண்ண வேண்டியது லைசோசோம்ஸோட ஒர்க். இட் ஆரிஜினேட் எய்தர் ஃப்ரம் த கோல்கி அப்பாரட்டஸ் ஆர் டைரக்ட்லி ஃப்ரம் தி எண்டோபிளாஸ்டிக் ரெட்டிகுலம். இன் ஃபங்க்ஷன்ஸ், லைசோசோம்ஸ் ஹெல்ப்ஸ் டு கீப் தி செல் கிளீன் பை டைஜஸ்டிங் எனி ஃபாரின் மெட்டீரியல் ஆஸ் வெல் அஸ் ரான் அவுட் செல் ஆர்கனல்ஸ், ரைட். அதாவது வேஸ்டாக வரக்கூடிய எல்லாம் அதர் ஃபாரின் மெட்டீரியல்ஸும் இது என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்து ரிமூவ், அதாவது டைஜஸ்ட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய இதோட ஒர்க். The next, when the cell get damaged, lysosomes may burst and the insects digest their own cell. Therefore, lysosomes are also known as suicide bag of the cell. Cell damage ஆகிட்டு இப்போ வேஸ்ட் ஆனதெல்லாம் வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா சாப்பிட்றது, சாப்பிட்டு அது வெடிக்கும், வெடிச்சு தன்னையே தானே அழிக்கிறதுனால அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூசைட் பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த நெக்ஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியானா என்னென்னா இன் தி சைட்டோபிளாசம் ஆஃப் மோஸ்ட் செல் லார்ஜ் சைஸ் ஃபிலமெண்டஸ் ரவுண்டட் ஆர் ராட் லைக் ஸ்ட்ரக்சர் நோன் அஸ் மைட்டோகாண்ட்ரியா மே பி சீன். த மைட்டோகாண்ட்ரியா மேட் பவுண்டட் பை டூ மெம்ரேன்ஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட்டர் மெம்ரேன், தென் செகண்ட் ஒன் இன்னர் மெம்ரேன். அவுட்டர் மெம்ரேன் பேக் ஸ்ட்ரக்சர், தென் இன்னர் மெம்ரேன் விச் கிவ்ஸ் அவுட் மெனி ஃபிங்கர் லைக் ஃபோல்ஸ் ஆன் த லூமன் ஆஃப் தி மைட்டோகாண்ட்ரியா. த ஃபோல்ஸ் ஆஃப் இன்னர் மெம்ரேன் ஆர் நோன் அஸ் கிறிஸ்டே. அது இதில் விரல் போன்ற நீட்சிகள் இருக்குது, இது வந்து அந்த விரல் போன்ற நீட்சிகள் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் தேர் த சீட் ஆஃப் செல்லுலர் ரெஸ்பிரேஷன், சரி, சோஸ்டல் ஃபங்க்ஷன் நடக்குது. இதனால் வந்து ஏடிபி வந்து என்னவாகுது, ஆற்றில் வந்து ஏடிபி வடிகள் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிது. த நெக்ஸ்ட், சென்ட்ரியோல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் ஆர் மைக்ரோ டியூபுலர் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன் டூ ஷேப்ஸ் ராட் அண்ட் கிரானுல்ஸ். இது டியூபுலர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இதோட ஷேப் பார்த்தா ராட் அண்ட் கிரானுல்ஸ் டைப்பில். த நெக்ஸ்ட், இது லொக்கேட்டட் நியர் த நியூக்ளியஸ் ஆஃப் தி அனிமல் செல். இது செல்ஸ் வந்து அனிமல் செல்ஸில் நியூக்ளியார பக்கத்தில் இருக்கு, சரியா. இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அட் த டைம் ஆஃப் த செல் டிவிஷன் த சென்ட்ரியூல்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரல் பாடிஸ். தேர் ஆல்சோ டிசைட் த பிளான் ஆஃப் செல் டிவிஷன், சரியா. தே ஆல்சோ டிசைட் த பிளான் ஆஃப் செல் டிவிஷன். இது வந்து செல் டிவிஷனில் பிளானரே இதுதான். த நெக்ஸ்ட், நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் இஸ் அ ஹைலி ஸ்பெஷலிஸ்ட் செல் ஆர்கனல் விச் கண்ட்ரோல் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் இன் அ செல். இது வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஆர்கனல் தான் நியூக்ளியஸ். இந்த பிரெயின் ஆஃப் த இது அதாவது இது பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம இந்த நியூக்ளியஸை சொல்லலாம். த நெக்ஸ்ட், இது வந்து இதில் ஃபோர் பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் கோர், த நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியஸ், நியூக்ளியோபிளாசம், தென் நியூக்ளியோ ரெக்டிகுலம். இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேன் பார்த்தோம்னா அவுட் டெலிகேட் கவர் ஆஃப் த நியூக்ளியஸ், இதோட அவுட்டர் கவரே நியூக்ளியர் மெம்பரேன். த நெக்ஸ்ட், நியூக்ளியோபிளாசம், ப்ரோட்டோபிளாஸ்மிக் சப்ஸ்டன்ஸ் இதில் இருக்குது, சரியா. நியூக்ளியோபிளாசம் அப்படின்னாலும் இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோபிளாஸ்மிக் சப்ஸ்டன்ஸ். த நெக்ஸ்ட், குரோமாட்டின் ரெக்டிகுலம், இதில் இருக்கக்கூடிய வலைப்பினல் அமைப்பு தான் வந்து குரோமாட்டின் ரெக்டிகுலம், தென் நியூக்ளியஸ், சரியா. தென் நெக்ஸ்ட் இதை ப்ரீஃபாக பார்ப்போம், குரோமாட்டின் ரெக்டிகுலம் அண்ட் நியூக்ளியஸை வந்து ப்ரீஃபாக பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட், குரோமாட்டின் ரெக்டிகுலம், இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அ நெட்வொர்க் பை ஹைலி எலாங்கேட்டட் குரோமாட்டின் த்ரெட் விச் ஓவர்லேப் ஒன் அனதர் அண்ட் ஆர் எம்பட் இன் த நியூக்ளியோபிளாசம். இதில் இருக்கக்கூடிய வலைப்புனல் தான்
குரோமாட்டின் ரெட்டிகுலம் இது வந்து ஒன்னொன்னே கனெக்ட் பண்றது. அட் த டைம் ஆஃப் செல் டிவிஷன் த குரோமோசோம்ஸ் பிகம் கிளியர்லி விசிபிள் ரைட். த நெக்ஸ்ட் நியூக்ளியோலஸ் பிகம் என்லார்ஜ் டியூரிங் ஆக்டிவ் பீரியட் ஆஃப் அ செல் டிவிஷன் அண்ட் ஆர் லெஸ் டெவலப் இன் கோஷன் ஸ்டேஜ் இஃப் இஸ் ஆஃபன் கால்ட் ஆஸ் ஆர்கனிஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் மெட்டபாலிக் ப்ராசஸ் அண்ட் ஹெரிடிட்டரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி செல்ஸ் சரியா. மெட்டபாலிக் ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். த நெக்ஸ்ட் த நியூக்ளியர் மெம்பரின் அலோஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியோ பிளாசம் அண்ட் தி சைட்டோபிளாசம் ரைட். த நியூக்ளியோ மெம்பரின் அலோஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் ரைட். அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்க்கு இந்த நியூக்ளியோ மெம்பரின் வந்து ஹெல்ப் பண்ணுது. இங்கே இதுக்கெல்லாம் நடக்கு அப்படின்னா பிட்வீன் தி நியூக்ளியோ பிளாசம் அண்ட் த சைட்டோபிளாசத்துக்கு நடக்கக்கூடியதான் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.